ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஷ்ணுவர்ஷன் ஆர். நான் உங்கள் விஷ்ணுவர்ஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அடினியம் பிளான்ட்டை எப்படி ரீபாட் பண்ணும், அடினியம் பிளான்ட்டுக்கான பாட் மிக்ஸ் என்ன, ரீபாட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மந்த்ஸ்க்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ரீபாட் கேர் வீடியோ தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அடினியம் ரீபாட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 7 டிப்ஸ் வந்து 7 ஸ்டெப்ஸ் வந்து டிப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, 7 ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த ஸ்டெப்ஸை 7 டிப்ஸை நான் உங்களுக்கு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முதல் வந்து பார்த்தீங்கன்னா, பாட் மிக்ஸ் வந்து அடினியமுக்கு செய்யணும். பாட் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்ல மண் வந்து ரொம்ப இறுகின மண்ணாக இருக்கக்கூடாது, ரொம்பவே ஃப்ரீயாக லூஸான சாயில் அந்த மாதிரியான மண்ணை தான் வந்து சூஸ் பண்ணணும். பாட் மிக்ஸ்க்கான ரேஷியோ பார்த்தீங்கன்னா, கார்டன் சாயில் 35%, ரிவர் சாண்ட் வந்து 15%, ரெட் சாயில் அதாவது மணல் தன்மை வாய்ந்த மண் வந்து அது ஒரு 30%, அதுக்கப்புறம் மணல் வந்து பார்த்தீங்கன்னா 10% எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து மணல் வந்து கம்மியாக தான் கிடைக்கும், இப்போ மணல் எங்கேயும் பெருசாக கிடைக்கிறது இல்லைங்கிறனால மணல் 10%, மணல் தன்மை வாய்ந்த மண் 30% எடுக்க சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அப்படி மணல் கிடைக்கலனா மணல் தன்மை வாய்ந்த மண்ணை 40% அதிகரிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட். கம்போஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் வேஸ்ட்டை யூஸ் பண்ணுறதாகட்டும், அப்படி இல்லைனா கடையிலிருந்து வாங்கிட்டு வர இந்த கம்போஸ்ட் பவுடராக இருந்தாலும் சரி, அதை வந்து 10% எடுத்துக்கோங்க. தென் இதை தான் வந்து அடினியம்க்கான ப்ராப்பர் அண்ட் கரெக்ட் பாட் மிக்ஸு. அதாவது பார்த்தீங்கன்னா பாட் சூஸ் பண்ணுறது, ஏன் பாட் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம அடினியமில் வந்து அந்த கேடக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ரூட் பகுதி, அது எந்த அளவுக்கு நம்ம பெரிய பாட்டில் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அது வந்து நல்லா பெருசாக க்ரோ ஆகிட்டே வரும். சிமெண்ட் பாட்டிலெலாம் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும், ஒரு 4-3 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கேடக்ஸை ஸ்டெப் அப் பண்ணாமல் இருந்தோம்னா அது அந்த ஃபுல் சிமெண்ட் பாட்டோட அந்த சைஸ்க்கே வந்து ஃபுல்லாக வளர்ந்துடும், அந்த அளவுக்கு வந்து அதோட கேடக்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக பெருசாக வளர்ந்துடும். அதனால அடினியம்க்கு எப்போவுமே சின்ன செடியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா பெரிய பாட்டில் பிளான் பண்ணுறது தான் அதுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து மூணாவதாக என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பழைய செடியினுடைய மண்ணை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அந்த பழைய பாட்டிலிருந்து செடியை எடுக்கும்போது அந்த மண்ணோட வைக்காதீங்க, அந்த செடியை மட்டும் தனியாக வெளியில் எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வைங்க. ஏன் நல்லா வாஷ் பண்ணிட்டு வைக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணில் ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம், அது வந்து திருப்பியும் இங்கே தொத்திட்டு வந்துடக்கூடாது இல்லைங்களா. அதனால தான் நல்லா வாஷ் பண்ணிட்டு சொல்கிறேன். நல்லா வாஷ் பண்ணும்போது கேடக்ஸில் ரூட் பகுதியில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் சுத்தமாக இல்லாத மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வைங்க. காரணம் வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால தான். அதுக்கப்புறமா இதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டைரெக்டாக நட்டுறாதீங்க, பிளான்ட்டோட கேடக்ஸை ரூட்டை மறுபடியும் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணியில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா ஃபங்கல் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அடினியம் செடியாக அந்த தண்ணியில் வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து அது நல்லா ஊறினதுக்கப்புறமா அதுக்கப்புறமா வந்து நம்ம பிளான்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து என்ன தான் எக்ஸ்ட்ரா இது வந்து அந்த கேடக்ஸ்க்குள்ள எல்லாமே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் அதெல்லாமே இறந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வந்து நிறையா இருக்கணும். நான் வீடியோவில் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருப்பேன். ஏன் வந்து அடினியம்க்கு வந்து ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வந்து நிறையா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடினியம்க்கு ட்ரைனேஜ் ஹோல்ஸ் நிறையா இருந்தால் மட்டும்தான் வாட்டர் வந்து நல்லா வெல் ட்ரெயின்ட் ஆகும். ஏன்னா அடினியம் வந்து ஒரு பாலைவனத்தில் வளரக்கூடிய ஒரு டெசர்ட் ரோஸ் பிளான்ட், அது பாலைவனத்தில் வளரக்கூடிய செடிங்கிறதுனால அதுக்கு தண்ணி தேவைப்படாது. தண்ணீர் இல்லாமல் அடினியம்னால ஒரு வருட காலம் வந்து சர்வைவ் பண்ண முடியுங்கிற காரணத்தினால நீங்கள் தண்ணியே ஊற்றாமல் கூட வச்சுக்கலாம். ஆனால் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றினே வெல் ட்ரெயின்டாக போகிற மாதிரி பாட்டில் நிறையா வந்து துளைகள் வந்து இட்டு வச்சிடணும். நீங்கள் வந்து அப்படி பாட்டில் துளைகள் இட்டு வச்சாலும் எனக்கு போட்டு வச்சாலும் வந்து எனக்கு தண்ணி கரெக்டாக ட்ரெயின் ஆக மாட்டேங்குதுன்னா நீங்கள் பாட்டுக்கு கீழே வந்து ஒரு சின்ன லேயர் அளவு பார்த்தீங்கன்னா கிராவல்ஸோ கற்களோ போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து மண் போடுறதன் மூலமாக அது வழியாக வந்து தண்ணி வந்து கம்ப்ரஸ் ஆகி கீழே வந்து வடிஞ்சு போயிடும். தென் அதுக்கு அடுத்தது ஆறாவதாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரிங் தான், அதாவது செடிக்கு தண்ணீர் விடக்கூடியது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடினியம் வந்து ஒரு டெசர்ட் ரோஸ் பாலைவன ரோஜா செடிங்கிறதுனால வெல் ட்ரெயின்டு பாட்டாக இருக்கணும். வாரத்துக்கு 2 முறை வந்து தண்ணீர் வந்து நீங்கள் விட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறமா முதல் டைம் இந்த செடியை ரீபாட் பண்ணுறீங்க இல்லையா, ரீபாட் பண்ணி முடித்ததன் பிறகு முதல் தடவை வந்து தண்ணி உடனே ஊற்றிடாதீங்க, ஒரு 4-5 மணி நேரம் அப்படி இல்லைனா காலையில் ரீபாட் பண்ணிங்கன்னா அன்னைக்கு ராத்திரி வந்து தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றும் போது முன்னாடி வந்து செடியை ஒரு 10 நிமிஷம் ஃபங்கல் பவுடரில் ஊற வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஃபங்கல் பவுடரை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அந்த தண்ணி ஊற்றிடுங்க, எந்த விதமான ப்ராப்ளமும் ஏற்படாது. தென் அடுத்ததாக கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசிங். ஒரு புதுச்செடி நட்டும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நட்டின உடனே வந்து பூக்கள் பூக்கல, நீங்கள் வந்து பூக்களில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பூக்கள் பூக்கிறதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்கூடாது. செடி நட்டின உடனே செடி நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம பூக்கள் பூக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். செடி நட்டி ஒரு 2-3 கம்புகள் புதுசாக வந்து செடி கொஞ்சம் பெருசாகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா பூக்கள் வரலன்னா நம்ம வந்து பூக்கள் பூக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். செடி நட்டினதன் பிறகு 2 மாதத்துக்கு எந்த விதமான ஃபெர்டிலைசரும் கொடுக்கக்கூடாது. இந்த ஃபங்கல் பவுடர் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இது மட்டும்
பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு எந்த விதமான ஃபெர்டிலைசரும் கொடுக்கக்கூடாது. அது செடியை பாதித்து செடி இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 2 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து ஃபெர்டிலைசருக்கு வந்து எந்த விதமான ஃபெர்டிலைசர்னா 2 மாதத்துக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ரீபாட் பண்ணும்போது நினைவில் வச்சுக்கக்கூடிய இன்னொரு விஷயமும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழைக்காலங்களில் தயவு செய்து வந்து உங்கள் அடினியம் செடியை ரீபாட் பண்ணிடாதீங்க. மழைக்காலங்களில் ரீபாட் பண்ணிங்கன்னா அடினியம் செடி இறக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர அடினியம் பற்றி நீங்கள் நிறையா வீடியோக்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதை பற்றியும் நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.